ஜோசிய சொன்ன மாதிரி நடந்துருந்தாலும் பயமா இருக்கு மதனி. நான் சொல்றது கேளுங்க, பேசாம கருவை களைச்சிடலாம். நீங்க போய் மாமா கிட்ட பேசுங்க, போங்க. ஐயா, கருவை களைக்கிறதெல்லாம் வேணாம் ஐயா, தப்பியா? பேசாம அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஐயா. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டு நாளைக்கே கல்யாணம். ரத்னசாமி, காளி பெரியசாமி வீட்டுல போய் சோகி விட்டு போட்டு பாத்துருக்கான். போயே தீருமா. காளி தப்பா சொல்லிருக்கானே, ஒத்த உசுர் இல்ல, மொத்த உசுரும் போகும். என்னப்பா பெரியசாமி கோவத்துல மொத்த உசுரும் போகும்னு சொல்லுது, இது சரியா? அண்ணே, என் பொண்டாட்டி புள்ளி எழுந்து ஒத்தில நிக்கிறேன், அதே போல பெரியசாமி ஒத்தில நிப்பான். என்னண்ண ரத்னசாமி, அண்ணன் பெரியசாமி குடும்பத்து மேல இவ்வளவு கோபமா இருக்காப்ல? அடையேன்பா, ரத்னசாமி கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு, 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா. அந்த நேரத்துல பெரியசாமி எனக்கு ஃபோன் பண்ணி ரத்னசாமியை உடனே வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாரு. நல்லா இருக்காமா? உங்க அப்பா கிட்ட கேளு. அப்பா. என்னமா? இது நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குமா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. தேங்க்ஸ் பா. மச்சான். ஆ. பெரியசாமி எனக்கு ஃபோன் பண்ணாரு, முக்கியமான விஷயம் உடனே வர சொன்னாரு. என்னமா? தெரியல. ரத்னசாமி வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியும், குத்தகைக்கு வேலைக்கு வந்த ஒரு பொண்ணு மேல ரத்னசாமி கை வச்சிட்டான். அது பெரியசாமிக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. என்ன காரியம் பண்ணிருக்கடா? உன்னை அடிச்சே கொல்லணும்டா. இங்க பாருங்க, இந்த கை வாங்குற வேலை இங்க வேணாம். ஏதோ கூப்பிட்டீங்கன்னு வந்தேன், அப்புறம் அசிங்கமாயிரும். எங்க வந்து யாருக்கிட்ட பாத்து பேசுற? உசுகளை திரும்பி போக மாட்டேன். வெங்காயா ஏண்டா தப்பு பண்ணிட்டு கைய வைத்தியா பேசுற? எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ இருந்து வயிற்று பசிக்காக வேலைக்கு வந்தோம்னா அந்த பிள்ளை மூஞ்சிய பாடுறா, அது வயசு என்ன ஓ வயசு என்ன மனுஷனாடா நீ? ஏய், நான் தான் பணம் தரேன் சொல்லல, இங்கே வந்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இப்போ நான் குத்தகை எடுத்திருக்கேன், உங்கள் தோட்டம் கிடையாது. என்கிட்ட வேலைக்கு வந்தவங்க பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். என்னது உன்னோட நிலமா? ஏடா குத்தகைக்கு எடுத்துட்டா உன் நிலமா? இது என்னோட பண்ணுடா, என் மண்ணில் அயோக்கியத்தனம் பண்ணி வந்துட்டு என்கிட்டயே பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, நீ எந்த பஞ்சாயத்துக்கு போ, எந்த கோர்ட்டுக்கு போடா, உனக்கு எதிராக சாட்சி சொல்ல தான் வந்து நிப்பா. இந்த ஊரே என் முன்னாடி வந்து நிக்கும். ரத்னசாமிய போலீஸ் இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாளே அது பேப்பர்ல பெரிய நியூஸா வந்துருச்சு. அதனால ரத்னசாமி மக கல்யாணம் நின்னு போச்சு. அவமானம் தாங்காம கொண்டாட்டிய மகளை நாண்டுகிட்டு செத்துட்டாங்க. அன்னையிலேருந்து பெரியசாமியோட மொத்த குடும்பத்தையும். சென்னையில இருந்து கிளம்பும் போதே சொன்னேன், எங்க அம்மா வீட்டு போலான்னு. கேட்டீங்களா? நாளைக்கு என் பிள்ளைங்களை கூப்பிட்டு அம்மா வீட்டு போறேன். என்னங்க, உங்க தம்பி ஃபேமிலி நாளைக்கு காலையில அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்களாம். என்னதே மாமியார் வீட்டுக்கு போறானா? அவன் ஒரு பயந்துளி பையமா, சோசியக்காரர் சொன்னதை கேட்டு ஊருக்கு போலாம் முடிவெடுத்து வச்சிருப்பேன். அவரு முடிவு எடுத்தது கரெக்ட் தான். நீங்க இங்கே கடந்து சாகுங்க, நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். தெரியாம தான் கேக்குறேன், ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? மாமா கிட்ட போய் நீங்க கேக்குறீங்களா இல்ல பொம்பளைங்க நாங்க போய் கேக்கட்டுமா? மாமா மாமா, ஏன் மாமா இங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க? அது ஒண்ணு இல்லடா, நேத்து நீயும் தயவும் சண்டை போட்டீங்கல்ல. ஆமா. அப்ப ஒண்ணு ஐட்டீங்கல்ல. அதே மாதிரி தாண்டா எல்லாம் சரியாயிடும். மாமா, நேத்து ஜோசி சொன்ன மாதிரி மம்மி யாராச்சும் செத்துருமா? மாமா ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்காதரி தங்கம், சும்மா சும்மா. ஆமா மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, தாத்தாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா. டே பட்டுக்குட்டி, தாத்தா நம்மளுக்கு சாமி மாதிரிடா, சாமியை யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? முடியாதுல்ல, அப்ப தாத்தாக்கும் ஒண்ணு ஆகாது. மாமா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டோம்னா சாமி நம்மளை காப்பாத்துவாரா? கண்டிப்பா காப்பாத்துவார். அந்த ஜோசிய சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடக்குமா மாமா? அதெல்லாம் நடக்காதுடி தங்கம். மாமா, நீங்க சொன்னது பொய். நேத்து எங்க அப்பா சொன்னாரு ஜோசிய சொன்னது அப்படியே நடக்கும்ட்டு. பாருங்க, லைஃப்ல எது வேணா நடக்கும். நீங்க சொன்னதும் நடக்கலாம், நான் சொன்னதும் நடக்கலாம், ஆனா நம்ம எதை முழுமையா நம்புறோமோ அதுதான் நடக்கும்.
நல்லதே நம்பு, நல்லதே நடக்கும். இப்போ ப்ராமிஸா? ப்ராமிஸ் எண்ணம் போல் வாழ்க்கை. ஏய் மணி நடாச்சு, போய் தூங்க. ஏய் போலாம், வாங்க கிளம்பு கிளம்பு கிளம்பு, பாருங்க போய். என்ன, நாங்கள் எல்லாரும் காலையில் ஊருக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம்ப்பா. டேய் என்ன நடந்துருச்சு இப்போ? பா இல்லைப்பா, நாங்கள் வந்ததுலேருந்து இங்கே எல்லாமே தப்பு தப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு, எதுவுமே சரியில்லை. டேய் நான் சொல்லுப்பா, மறுப்பேன் தெரிவிக்காதீங்க, நாளைக்கு காலை நான் ஊருக்கு கிளம்புறோம், வாடா. நீங்க இந்த ட்ரெஸ் போட்டால் கொரோனா வராதா? முச்சா கூட வராது. அப்புறம் எதுக்கு லாக்டவுனை போட்டு ஊரை அடைச்சிக்கிருக்காங்க? வீட்டுக்கு பத்து ட்ரெஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதவே போட்டுக்கிட்டு வேலையை பார்ப்பால. ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, நான் மோடிஜி கிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் மூடிட்டு திரும்புறீங்களா ஜி? ம், ரெண்டுத்தையும் சேர்த்து. டபுள் மீனிங்கா? ஒரே மீனிங் தான். ஏய் மாம்ஸ், என்ன உனக்கு எதுவும் கொரோனா இருக்காதுல்ல? இருக்காது. எனக்கும் கொரோனா இருக்காதுல்ல? அது தெரியாது. அவள நம்ம மெட்ராஸ் வந்து வந்தவங்க எவ்வளோ நக்கல் பண்ணி பேசுனா, அவங்க கிட்ட பேசணும். திரும்ப அந்த பக்கம் கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. ஏங்க, நீங்க அந்த மாயன் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டேனே. அவன் தான் என் பக்கத்தில் உட்காந்தான், நான் அவன் பக்கத்தில் உட்காரல. அம்பிட்டா, நீ சொல்றதெல்லாம் நம்புறா பாருங்க அக்கா. வணக்கம் டாக்டர். என்ன ஈஸ்வரா, நீயுமா ஃபங்க்ஷன் போயிருந்த? ஆமாம் டாக்டர், பெரியசாமி ஐயா குடும்பத்தோடு போயிருந்தார், அதனால தான் நானும் போயிருந்தேன். இந்த ரிசல்ட் எப்போ டாக்டர் தெரியும்? நாளைக்கு சாயந்தரம் கிடச்சிரும். நாளைக்கு சாயந்தரமா? ஐயோ, அவன் மரண பீதியில் இருக்கான், இந்த பாடியெலாம் தாங்காது டாக்டர். எப்படியாவது கொஞ்சம் இன்றைக்கே பண்ண முடியுமா பாருங்கள் டாக்டர். சரி, ஒன்று பண்ணுறேன். இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு லேபில் இருந்து முருகன் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். உட்கார்.